ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெட்லைன்ஸ் டிவி. நம்ம பிக்பாஸ் வீட்டில் நேற்று எல்லாருக்கும் ஒரு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ரூம்மேட்ஸோட அவங்கவுங்க அழகை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி நம்ம பிக்பாஸ் எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தலைமுடியை கட் பண்ணுறதும், கலரிங் பண்ணுறதும், ஹைப்ரோ ப்ளீச் பண்ணுறதும், மொட்டை அடிக்கிறதும்னு எல்லாருக்கும் ஒரு ஒரு டாஸ்க் பண்ணணும்னு சொன்னார். டைரக்ட் நாமினேஷனில் போகாதபடிக்கு தப்பிக்கணும்னா இந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுக்குறாங்க நம்ம பிக்பாஸ். இன்றைக்கும் அதே போல தாங்க நடக்குது. மோஸ்ட்டாக எல்லாருக்கும் முடிஞ்ச டாஸ்க் இன்னும் சில பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரித்விகா, மும்தாஜ், யாஷிகாலாம் இருக்காங்க. இன்றைக்கி என்ன நடக்க போகுதோ, பிக்பாஸ் நமக்கு என்ன டாஸ்க் வச்சு இருக்காருன்னு உள்ளுக்குள்ளே ஒரு பயத்தோடு இருக்காங்க நம்ம ஆளுங்க. போன வாரம் எல்லோரும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்களோ அதை விட ஆப்போசிட்டாக எல்லோரும் சோகமாக இருக்காங்க. இன்றைக்கும் ஆஸ் யூஷுவலாக டேவை ஸ்டார்ட் பண்ணுற டைமில் நம்ம ரித்விகாவுக்கு பிக்பாஸில் இருந்து கால் வருது. கால் பண்ணி நம்ம பிக்பாஸ் என்ன சொல்கிறாருன்னு தெரியுமாங்க. நீங்கள் அடுத்த வாரம் டைரக்ட் நாமினேஷனில் போகாமல் இருக்க மும்தாஜை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. அது என்னென்னா, நம்ம மும்தாஜோட தலைமுடியை க்ரீன் கலரில் ப்ளீச் பண்ணணுமா. இது தாங்க நம்ம ரித்விகாவுக்கு கொடுத்த டாஸ்க். இதை கேட்ட நம்ம ரித்விகா மும்தாஜ் கிட்டே போய் சொல்கிறாங்க. ஆனால் மும்தாஜ் இதுக்கு சம்மதிக்கவே இல்லை. எங்கள் அம்மா சொன்னாலே நான் பண்ண மாட்டேன், நான் ஏன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ரித்விகா கஷ்டப்படுறாங்க. இதுதாங்க இன்றைக்கி நம்ம பிக்பாஸ் வீட்டில் நடக்க போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடை மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.